அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் எடுத்துள்ள தலைப்பு மாவட்டத்தின் தேவை என்ன. விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 8/3/1985 புதிய மாவட்டமாக உருவானது. விருதுநகர் மாவட்டம் கர்மவீரர் காமராஜர் மாவட்டம் என்று அழைக்கப்பட்டது. இம்மாவட்டம் தமிழ்நாட்டில் தென்பகுதியில் அமைந்துள்ளது. இம்மாவட்டத்தின் வடக்கில் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களும், தெற்கில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களும், கிழக்கில் ராமநாதபுரம் மாவட்டமும், மேற்கில் கேரள மாநிலமும் மற்றும் வடமேற்கில் தேனி மாவட்டமும் எல்லைகளாக அமைந்துள்ளன. இதன் நிர்வாக தலைமையிடம் விருதுநகர் நகருக்குள் அமைந்துள்ளது. இம்மாவட்டம் 3 வருவாய் கோட்டங்களையும், 9 வட்டங்களையும், 39 குறுவட்டங்களையும், 600 வருவாய் கிராமங்களையும் கொண்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதை சுற்றி அமைந்துள்ள தீப்பெட்டி தொழிற்சாலைகள், பட்டாசு தொழிற்சாலைகள் மற்றும் அச்சுக்கூடங்களால் இந்நாட்டின் வளர்ச்சியில் முன்னிலையில் உள்ளது. இங்கு விருதுநகர் மற்றும் ராஜபாளையம் என இரு பெரும் வணிக மையங்கள் உள்ளன. விருதுநகர் எண்ணெய், காபி, மிளகாய் மற்றும் பருப்பு வகைகளுக்கு முக்கிய சந்தை நகரமாக விளங்குகிறது. ராஜபாளையம் பருத்தி ஆலைகள், நூற்பாலைகள், விசைத்தறி ஆலைகளை கொண்டு கோயம்புத்தூருக்கு அடுத்த இரண்டாவது பெரிய நெசவு நகரமாக திகழ்கிறது. மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் ஆலங்குளம் மற்றும் ஆர்ஆர் நகரிலும் 2 பெரிய சிமெண்ட் தொழிற்சாலைகள் அமைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை அங்குள்ள சுற்றுலா தலங்களான சஞ்சீவி மலை, செண்பகத்தோப்பு மர அணில் வனவிலங்கு உய்விடம், தேவதானம் போன்ற சுற்றுலா தலங்களை இம்மாவட்டத்தில் மேம்படுத்தினால் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஆற்று மேம்படுத்தினால் அங்குள்ள மக்களுக்கு எளிதாக குடிப்பதற்கு நீரும் விவசாயத்திற்கும் நீரும் கிடைக்கும். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சாலையை மேம்படுத்தினால் அங்கு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம்.